மக்கள் வணக்கம். மகிழ்ச்சிக்கு மறுபெயர் பயணம் கூட சொல்லலாம். அந்த பயணம் மூலமா நம்ம புது புது ஊர்களுக்கு போறதோட மட்டுமல்லாம புது புது மனிதர்களை சந்திக்கலாம், புது புது பொருட்களை வாங்கலாம், புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம விதவிதமான உணவுகளையும் நாம சுவைக்கலாம். இத்தனை விஷயங்களும் ஒரே விஷயத்துல கிடைக்குதுன்னாக்கா அந்த பயணத்தை நம்ம சாதாரணமா நினைச்சு இல்லாம உணவு பிரியர்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய நமது பயணம் சுவாரஸ்யம் மிகுந்த சுவை பயணம். அந்த வகையில இந்த வாரம் சுவை பயணம் நிகழ்ச்சி மூ பேரை நோக்கி வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். வணக்கம். நான் மக்கள் தொலைக்காட்சியில இருந்து சுவை பயணம் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம். வாங்க சார், உள்ள வாங்க. இன்னைக்கு இந்த சுயபேரம் நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாரையும் சந்திப்பதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சொல்லுங்க, முதல்ல உங்க குடும்பத்தை அறிமுகப்படுத்துங்க. இது என்னுடைய தந்தை மிஸ்டர் வெற்றிவேல், இது என்னுடைய தாய் கஸ்தூரி, இவங்க என்னுடைய டெனன். He is Mohan, R. Mohan, யாஷிகா. மோகன், சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? SBI ஸ்கூல்ல 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கேன். 9th வகுப்பு படிச்சிட்டு இருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கு படிப்பெல்லாம்? ரொம்ப சுட்டியான பையனா எப்படி நீங்க? மீடியம். சரி, இவங்களை பத்தி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க உங்களை பத்தி. என் பேர் யாஷிகா, நான் அமுதா ஸ்கூல்ல 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 8th வகுப்பு படிச்சிட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கு படிப்பு எல்லாம்? நல்லா இருக்கு. ரொம்ப பிடித்த விஷயம் அப்படின்னா என்ன உங்களுக்கு? சாப்பாடுல சாம்பார் சாதம் ரொம்ப பிடிக்கும். உங்களை சொல்லுங்க, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க நம்ம நேயர்களுக்கு. நான், என்னுடைய பெயர் ராஜலட்சுமி ரவிச்சந்திரன். நான் வந்து பாரதி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஆசிரியராக இருக்கீங்க. அப்போ வந்து உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கட்டாயமாக சொல்லுங்க, இந்த முகப்பெயர் பகுதியில் நீங்கள் வந்து எத்தனை வருடமாக இருக்கீங்க? இந்த பகுதியை பற்றி நம்ம நேயர்கள் கிட்ட சில விஷயங்கள் பகிர்ந்துக்கோங்க. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸாக இங்கே இருந்துகிட்டு இருக்கோம். மற்ற விஷயங்களை எங்கள் அம்மா சொல்லுவாங்க. சொல்லுங்கம்மா, நீங்கள் தான் நிறைய உங்களுக்கு அனுபவம் இருக்கும் இந்த பகுதியை பற்றி சொல்லுங்க. மகப்பேரு இங்கே சந்தான பெருமாள் கோயில் ரொம்ப பெரிய இது, பிரசித்தி பெற்றது. அது வந்து நாளடைய மருவி முகப்பேரு இருக்குது. அதாவது நிறைய கோயிலுங்க நிறைய இருக்கு இங்க, எல்லாம் சிவன் கோயில், இது விஷ்ணு கோயில் எல்லாம் நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க வந்து குழந்தை வரம் கொடுக்கிற பெருமாள் கோயில் இருக்கு. அதனால இந்த பகுதிக்கு வந்து மகப்பேர் அப்படின்றதுதான் வந்து பெயரே. அது நாளடைவுல மருவிதான் வந்து முகப்பேர் அப்படின்றது ஆயிடுச்சு. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு நம்ம சுய பயணம் நிகழ்ச்சியில நம்ம நேர்களுக்கு வந்து என்ன சமைத்து காட்ட போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம செய்யறது வந்து ஸ்டஃப் சப்பாத்தின்னு ஒண்ணு செய்ய போறோம். அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்காக சைட் டிஷ் அப்படின்றது நம்ம பன்னீர் கிரேவி பண்ண போறோம். பன்னீர் கிரேவி ஸ்டஃப் சப்பாத்தி கண்டிப்பா வந்து குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு உணவு. ஏன்னா நம்ம நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா பயணம், அதாவது பயணம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நேயர்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சி மூலமா சொல்றதுதான் சுவை பயணம் நிகழ்ச்சி. உங்களுடைய வாழ்க்கையில பயணம் அப்படின்றது எப்படி இருந்தது சொல்லுங்க? எந்தெந்த ஊர்களுக்கு எல்லாம் பயணம் பண்ணிருக்கீங்க? எங்களுக்கு பாண்டிச்சேரி, சேலம் அப்படின்ற ஊர்களுக்கு பயணம் செய்வோம். டியூ டு என் ஹஸ்பண்டோட வொர்க் அந்த மாதிரி இருந்ததால யூஸ் இன் டாடா ஃபைனான்ஸ். அப்ப நீங்க நிறைய பயணம் பண்ணிருக்கனால பயணம் பத்தி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சுவை பயணம் நிகழ்ச்சி கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு புதுவித அனுபவம் கொடுக்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பா நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட பயணம் பத்தி நம்ம கேட்க போறோம். அது மட்டும் இல்லாம 2 சுவையான உணவுகள் சமைத்து காட்ட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய தொலைக்காட்சிகள்ல சமையல் நிகழ்ச்சி பார்த்து அனுபவம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாமே ரொம்ப தயாரா வச்சிருக்கீங்க, சமைக்க போயிடலாமா? கட்டாயமா, நிச்சயமா போயிடலாம். சரி வாங்க. இன்னைக்கு சுய பயணம் நிகழ்ச்சி அழகான சூழல்ல மொட்டை மாடியில ஆரம்பிச்சிருக்கு. 2 சுவையான உணவுகள் செய்து காட்ட போறோம் அப்படின்னு திருமதி ராஜலட்சுமி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு 2 சுவையான உணவுகள் செய்து காட்ட போறோம் அப்படின்னு சொல்லி, இது வரைக்கும் ஸ்டஃப் சப்பாத்தி அப்படின்றது சைவத்துலதான் பாத்துருப்போம், இன்னைக்கு அசைவத்துல செய்ய போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எதனால உங்களுக்கு தோணுச்சு அசைவத்துல செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு? இல்ல, ரெகுலரா நம்ம எப்பயுமே சைவம் தான் சாப்பிட்டு இருக்கோம், ஒரு சேஞ்சுக்காக தான் அசைவம் சாப்பிடலாமே அப்படின்னு தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். அசைவம் அப்படின்றது எந்த கறியில நம்ம செய்ய போறோம்? மட்டன்லதான் நம்ம செய்ய போறோம். மட்டன்லதான் செய்ய போறோம். மட்டன் சாப்ஸ் சொல்லுவாங்க, அது நம்ம ஈஸியா எங்கேயும் கிடைக்கும். அதுலதான் இப்ப வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, தேவையான உப்பு, பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு எண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி அண்ட் வேக வச்சிருக்கிற மட்டன் சாப்ஸ், அதுக்கப்புறமா பிணைஞ்சு வச்சிருக்கேன் சப்பாத்தி மாவு. இது உப்பு மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு நம்ம கொந்தனக்கறி வந்து வேக வச்சிருக்கோம். வேக வச்சிருக்கோம் மட்டனை, அவ்வளவுதான் மட்டன் சாப். இப்போ நம்ம செய்முறைக்கு போயிடலாமா? கட்டாயமா.
இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறைய ஊர்களுக்கு வந்து பயணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம் சார். சொல்லுங்கள், தமிழ்நாட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பயணம் பண்ணியிருக்கேன் அப்படிங்க, உங்களுடைய முதல் பயணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கட்டாயமாக சார், கொஞ்சம் என்ன விடுறோம். இப்போ நம்ம முதல் பயணம் வந்து நாங்கள் போனது வந்து பாண்டிச்சேரி தான். அங்கே என் ஹஸ்பண்டுடைய ஒர்க் அங்கே இருந்ததால் அங்கே ட்ராவல் பண்ணியிருந்தோம். அங்கே முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆசிரமம், வெங்காயம் கொஞ்சம் சேர்க்குறோம். ஆசிரமம் அங்கே ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு, அன்னையுடைய ஆசிரமம். அண்ட் எஸ்பெஷலி அங்கே பார்த்தீங்கன்னா பீச் ரொம்ப நல்லாயிருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும். ஈவினிங்கில் யூ கேன் கோ தேர், அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஏரியா தான். அந்த ஃப்ரெஞ்ச் கல்ச்சர் ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே. அந்த இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக ரொம்ப நல்லா வச்சுருப்பாங்க. அந்த ரோஸ் எவ்ரி திங், அங்கே சந்தை எல்லாம் நடக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு. இப்போ வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் உண்டு பச்சை மிளகாய் போட்டுடலாம் அதில். இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த ஊர்களுக்கு போகும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த மொழி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடித்திருந்தது அப்படின்னு சொன்னீங்க. பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெஞ்சு மொழி பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஊருக்கு போகும்போது உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் பற்றி சொல்லுங்கள். என்ன வந்து உங்களை ரொம்ப கவர்ந்திருந்தது? அதான் சொல்கிறேன், அவங்களுடைய அந்த கல்ச்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க ஃபெஸ்டிவல்ஸ் ஏதாவது கொண்டாடுறது இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது எல்லாம் யுனைட்டடாக, ஒரு கிறிஸ்மஸாக இருந்தாலும் சரி, ஒரு நியூ இயராக இருந்தாலும் சரி, எல்லாருமே இவங்க ஹிந்து இவங்க முஸ்லீம் அந்த மாதிரி அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்காது. எவ்ரிபடி நல்ல ஒத்துமையாக அங்கே செய்வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அது பாருங்க, ஒரு பயணம் பண்ணும்போது அந்த பயணத்தில் ஏற்படக்கூடிய அனுபவம் இதுதான். அந்த ஊருக்கு போகும்போது அவங்க அந்த ஊரை மட்டுமே சுற்றி பார்க்காம அந்த ஊர் வந்து எந்த அளவில் வந்து சுத்தமாக இருக்குது, அந்த ஊரில் பேசக்கூடிய மொழிகள், அங்கே இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள் எல்லாமே பார்த்துருங்க. அது எல்லாமே அவங்க ரொம்ப கவர்ந்துச்சு அப்படின்னாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அடுத்து? இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு, இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு இதில் போட போகிறோம். இப்போ உணவு அப்படின்றது நம்ம பயணம் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான ஒன்று இல்லை, நம்மளை வந்து ரொம்ப கவரக்கூடிய ஒன்று, அதே சமயத்தில் தேவையான ஒன்றும் கூட. அங்கே பாண்டிச்சேரியில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஊருடைய உணவு, என்ன உணவு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது? அங்கே பார்த்தீங்கன்னா சீ ஃபுட் நல்லா கிடைக்கும் சார். நல்ல ஏரா வஞ்சிரம் மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிடைக்கும். அந்த எஸ்பெஷலி அந்த நண்டுலாம் சொல்லுவாங்க பாருங்களேன், அதெல்லாம் நல்லா கிடைக்கும். நல்லா சீ ஃபுட் அங்கே நல்லா சாப்பிடலாம். கம்பேர்ட் டு சிக்கன் அண்ட் மட்டன், இந்த மாதிரி சீ ஃபுட் ரொம்ப நல்லா இருக்கும் அங்கே. அதாவது பாண்டிச்சேரிக்கு போகிறவங்க வந்து அவங்க சொன்ன மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நண்டு போன்ற வகையான அசைவ உணவுகள் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. நீங்களும் பாண்டிச்சேரி போனா அவங்க சொன்ன மாதிரியான உணவுகளை வந்து கண்டிப்பா சாப்பிட்டு ஆகணும். அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்து நம்ம தக்காளி இதுல ஆட் பண்ண போறோம். வேற எந்தெந்த ஊர்களுக்கு எல்லாம் பயணம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது? பாண்டிச்சேரி எல்லாம், பாண்டிச்சேரி சேலம் போவோம். சேலத்துல அந்த ஏற்காடு அந்த மாதிரி எல்லாம் போயிருக்கோம். சேலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கோயில்கள் எல்லாம் நல்லா இருக்கும். ராஜகணபதி கோயில்லாம் சொல்லுவாங்க அங்கே இருக்கும். அந்த ஒரு அம்மன் கோயில் கூட அங்கே இருக்குது. முக்கால்வாசி அந்த கோயில் அப்படி தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம். ஏற்காடு அப்படிலாம் போகும்பொழுது கொஞ்சம் அவுட்டிங், ஜஸ்ட் அங்கே கொஞ்சம் ஸ்டே பண்ணுறது, பிகாஸ் சேலம் கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும் சம்டைம்ஸ். அப்போ அது பக்கத்தில் இருக்க அந்த ஃபுட் ஹில்ஸில் அந்த இதுக்கெல்லாம் போவோம், ஏற்காடு போவோம். நல்லாயிருக்கும், கேன் கோ ஸ்டே தேர் ஒரு ஒன் டே டூ டே. குழந்தைகளுக்கு ஒரு ஆசிரியராக பயணம் அப்படின்றது எந்த வயசில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறீங்க, நினைக்கிறீங்க நீங்கள்? கட்டாயம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தவங்களை பார்க்குறாங்க இல்லையா, அடுத்த குழந்தைங்களோட எப்படி வராங்க, யாரார் பேரண்ட்ஸ் எப்படி வராங்கன்றது ஒரு கெட் இது மாதிரி இருக்கு இல்லையா. தே கெட் காண்டாக்ட் வித் அதர் வேர்ல்டு. சும்மா வீட்டிலே இருந்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு காத்தால சாயங்காலம் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டுன்றத விட ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வெளியில் போகும்பொழுது கொஞ்சம் ரெக்ரியேஷனாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா ஒரு ஆசிரியர் சொன்னால் ஒரு விஷயம் வந்து ரொம்ப உண்மையாக தான் இருக்கும். குழந்தைகளுக்கு பயணம் அப்படின்றது எந்த அளவுக்கு தேவையான ஒன்று அப்படின்றத ஒரு ஆசிரியர் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அடுத்தது மிளகாத்தூள் போட்டு நம்ம வீட்டுல இருக்கிற மிளகாத்தூளை நம்ம இதுல யூஸ் பண்ணலாம். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போடுறோம். ஒரு பள்ளி ஆசிரியரா பள்ளி மூலமா நீங்க போயிருப்பீங்களா வெளியூர்களுக்கு, அந்த மாதிரி எந்தெந்த ஊர்களுக்கு எல்லாம் உங்களுக்கு பயணம் பண்றதுக்கான வாய்ப்பு? வெளி ஊர்களுக்கு நான் போனதில்லை, பட் இங்கே நியர்பை இருக்கக்கூடிய ஒரு சில அந்த எம்ஜிஎம் அந்த மாதிரி ஒரு சில இதுதான். இப்போ கரம் மசாலா தூள் போடுறோம், எம்ஜிஎம் அந்த மாதிரி இந்த சென்டர்ஸ்க்கு தான் போறோம் பசங்களை விட்டுட்டு. அது ஒன்னே அவங்களுக்கு ரொம்ப என்ஜாயபிளா இருக்குது குழந்தைகளுக்கு, குழந்தைகளுக்கு கட்டாயமா. அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது இன்னும் தே ஆர் வெரி ஹாப்பி.
ஏன்னா ஒரு குழந்தைகளுக்கு வந்து பெற்றோரோட வெளியில போறது வந்து ரொம்ப தேவையான ஒன்றா, அல்லது கூட படிக்கக்கூடிய மாணவர்களோட பள்ளி மூலமா போகக்கூடிய பயணம் வந்து ரொம்ப சிறந்ததா, எது வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லுவீங்க? ரெண்டுமே சிறந்தது தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது அது வேற சிச்சுவேஷன், அவங்களுடைய அந்த பியர் குரூப் இல்லையா அது. ஆமா, அதே அம்மா அப்பா கூட போகும்போது, அதே க்ரோன் அப் கூட போகும்போது அவங்க கொஞ்சம் வித்தியாசமா நடந்துப்பாங்க இல்லையா, எப்படி நடந்துக்கணும்ன்றதை சொல்லி கொடுப்பாங்க, இது எப்படி நல்ல விளையாடணும்ன்றத சொல்லுவாங்க. இது வந்து நம்ம இப்போ வந்து கறி ஆட் பண்ணிருக்கோங்க, கறி போட்டிருக்கோம். கறி ஏன்னா இந்த கறி வந்து நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சிருக்கோம், அவ்வளவுதான், வேற எதுவுமே அதுல நம்ம சேர்க்கல. ஆமா, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? சப்பாத்தி. அடுத்தது சப்பாத்தி. இதுதான், இது வந்து ஸ்டஃபிங் நம்ம முடிச்சிட்டோம். கருவேப்பிலை கொத்தமல்லி இது பண்ணிட்டு நம்ம இதை இறக்கிடுவோம். கொஞ்சம் ஆறு வரை தான் நம்ம வந்து சப்பாத்தி கொஞ்சம் செய்வோம், திரட்டி வச்சுக்கலாம். போட்டுடலாமா கருவேப்பிலை கொத்தமல்லி? ஆ, போட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ அடுத்து வந்து நம்ம சப்பாத்தி தயார் செய்து வச்சுக்கலாம். இப்போ சப்பாத்தி உள்ளார வைக்கக்கூடிய ஸ்டஃப் வந்து தயாராகிடுச்சு. அடுத்து நம்ம சப்பாத்தி போட போகிறோம். இப்போ ஆசிரியர் அப்படின்ற ஒரு தொழில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து தொழில் அப்படின்ற மாதிரி தான் செய்துட்டு இருக்காங்க. அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சேவை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து யோசிக்கிறது இல்லை. அது எதனால் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர்கள்கிட்ட எந்த மாதிரி இருக்கணும்? கட்டாயமாக ஒரு ஆசிரியர் வந்து ஃப்ரெண்டாக இருக்கணும் முதல்ல, நண்பராக. பிகாஸ் 24 hours பாதி நேரம் அந்த குழந்தைங்க நம்ம கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ வாழ்க்கையில் பாதி நாள் வந்து ஆசிரியரோட தான் வந்து செலவழிக்கிறாங்க. கட்டாயமாக, கட்டாயமாக. அண்ட் ஆல்சோ வீட்டுக்கு போகிறது பார்த்தீங்கன்னா 6 மணி 7 மணி ஆகும்பொழுது அந்த நேரத்தில் தான் பேரண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அதுவும் ஹோம் ஒர்க் இந்த மாதிரிலாம் போயிடுது. ஸோ டீச்சர் ஷுட் பி லைக் அ பேரண்ட், she should be like a second parent for the nalla ketukonga nariya aasiriyar kandipa vandu indha nigazhchi paathirukke irupinga aasiriyar sollakoodiye indha vishayangala kandipa gavanama ketukonga solunga adha solrene avanga vandu oru innoru parent mari nadandukonga andha kulandhaigalukku vandu paadhagaapum they should feel happy andha teacher paathavana ayyo nu odradha vida kattayama kooda irundhu thol thatti kudukra maadhiri dhaan irukanum. இப்போ ஒரு குழந்தை வந்து தவறு செய்யறாங்க அல்லது ஒரு விஷயம் தெரியல அப்படின்னும் போது பெற்றோர்கள் கிட்ட போய் உரிமையா கேட்க முடியாது, ஏன்னா சில தயக்கங்கள் இருக்கும் குழந்தைகள் கிட்ட. அப்போ ஒரு ஆசிரியர் அப்படின்னும் போது அந்த குழந்தைகள் வந்து அந்த அவங்க எப்படி நடந்துக்கணும், அந்த ஆசிரியர் கிட்ட எந்த அளவுக்கு அந்த தயக்கம்னா இல்லாம நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்க? அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி டீச்சர். டீச்சர் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா, ஃப்ரெண்ட்லியா ஓபன் பண்ணத நான் என்ன சொல்ல, ஃப்ரெண்ட் மாதிரி தோள்ல கை போட்டு போன அப்படிலாம் நான் சொல்லல. அண்டர்ஸ்டாண்டிங் எ பர்சன், என்ன ப்ராப்ளம் என்ன சொல்லுங்க அப்படின்னும் பொழுது கட்டாயம் எந்த குழந்தையா இருந்தாலும் தே வில் கம் டு அஸ். ஒரு பேரண்ட் கிட்ட போறதை விட டீச்சர் கிட்ட இன்னும் அவங்க வந்து நல்லா பழகக்கூடிய தன்மை உருவாக்கணும் முதல்ல. உருவாக்கணும், ஆசிரியர் வந்து உருவாக்கணும் நிலைமையை. நிலைமை உருவாக்கினா தானே எந்த குழந்தையா இருந்தாலும் மிஸ் எனக்கு இந்த பிரச்சனை என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியும், பிகாஸ் டீச்சர்ஸ் வந்து தே ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் சின்ன பிரச்சனையை கூட வந்து ஃபேஸ் பண்றதுக்கான ஒரு இது தன்மை இல்லாம போயிட்டாங்க. இந்த கேள்வியை வந்து எதுக்காக இந்த ஆசிரியர் கிட்ட நான் கேட்டேன் அப்படின்னா, அவங்க நல்ல ஆசிரியர் விருது வாங்கியிருக்காங்க. ஏன்னா ஒரு நல்லாசிரியர் விருது வாங்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஆசிரியருக்கு எந்த அளவுக்கு ஒரு மாணவர்கள் கிட்ட நடந்துக்கிறாங்களோ அதை வைத்து தான் அவங்களுக்கு வந்து அந்த விருது வழங்கப்படும். இப்போ அவங்க பேசின விஷயங்கள்ல இருந்து தெரிஞ்சிருக்கும் அவங்க நல்லாசிரியர் விருது வந்து கொடுத்தது எந்த அளவுக்கு தகும் அப்படின்றது. சந்தோஷமா இருக்கு அந்த விஷயத்த வந்து கேள்விப்படும் போது. சொல்லுங்க அடுத்து நம்ம இதுல என்ன பண்ண போறோம்? சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு, கொஞ்சம் எண்ணெய் ஊத்த போறோம். இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி திரட்டிட்டோம், இதில் வந்து இப்போ நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இப்போ நம்ம தேய்ச்சி வச்சிருக்க சப்பாத்தியில் அந்த கொத்துக்கறியை, ஆமாம், இங்கே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இன்னொரு சப்பாத்தி நம்ம இது பண்ணியிருக்கோம், அதை இது மேலே அப்படியே வச்சிடலாம். வச்சு எல்லா பக்கமும் நல்லா அமர்த்தி விட்டுறணும். இப்போ நீங்கள் ஆசிரியர் மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தைகளுக்கு, குழந்தைக்கு வந்து தாய், அப்போ உணவு அப்படின்றது ஒரு தாயாகவும் ஒரு ஆசிரியராகவும் குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரியான உணவு வந்து ரொம்ப அவசியம்னு நினைக்கிறீங்க? இல்லை காத்தால சீக்கிரமாக போகிறதுக்கு கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபுட் இருக்கணும், பட் அதே மாதிரி ரொம்ப குறைவு. ஆமாம், கட்டாயமாக, அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சமைக்கணும். எது வேணாலும் செய்யலாம், லைக் எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்ந்த மாதிரி ஒரு காய்கள் போட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இப்போ ஃப்ரைட் ரைஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நார்மலாகவே, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய காய்கள் நம்ம ஆட் பண்ணலாம் அவங்களுக்கே தெரியாமல் கூட, பட் அந்த இது வந்தால் போதும், டேஸ்ட் இருந்தால் போதும். அந்த மாதிரி ஏதாவது செய்யலாம், இட்லியில் வேறு ஏதாவது செய்யலாம், இந்த மாதிரி செய்யலாம். இது பாருங்கள், இப்போ இதை நம்ம இப்படி வச்சுட்டோம். இப்போ இன்னும் சிறிது நேரத்தில் ஸ்டஃப் சப்பாத்தி வந்து தயாராகிடும்.
எடுத்தாக்கா இந்த மாதிரி ஸ்டஃப் சப்பாத்தி வந்து தயாராகிடும். பார்க்கும்போதே சாப்பிட்ணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா பாருங்க அந்த நிறம், அதாவது சப்பாத்தி வந்து பொதுவாக நம்ம நிறைய சப்பாத்தி சாப்பிட்ருப்போம், ஆனால் இந்த ஸ்டஃப் சப்பாத்தியோட நிறம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அந்த வாசனை அதில் வச்சிருக்கக்கூடிய அந்த கொத்துக்கறியோட வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நான் இது சாப்பிட போறேன், சாப்பிடலாமா? ஆனால் இது நான் சாப்பிட போறது கிடையாது, ஒரு ஆசிரியராகவும் ஒரு தாயாகவும் அவங்க சொன்னாங்க வந்து குழந்தைகளுக்கு வந்து உணவு எந்த அளவுக்கு முக்கியமாக அதை எப்படி செய்யணும் அப்படின்னாங்க. இப்போ அவங்க குழந்தையே கூப்பிட்டு வந்து நம்ம சாப்பிட சொல்லலாம், எப்படி இருக்கு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்க மகனை கூப்பிடலாமா? வாங்க. அம்மா வந்து இந்த ஸ்டஃப் சப்பாத்தி செய்திருக்காங்க. இது சாப்பிட்டு பாத்து எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்களா? இல்ல அம்மா இதோட இது சின்ன பன்னீர் கிரேவி சூப்பரா செய்வாங்க. பன்னீர் கிரேவி ரொம்ப நல்லா பண்ணுவாங்களா? அப்ப இதோ சேர்த்து பன்னீர் கிரேவி சாப்பிட போறீங்க. சாப்பிட்டு பாத்து எப்படி இருக்குன்னு சொல்ல போறீங்க. தம்பி மோகன் சொன்ன மாதிரி பன்னீர் கிரேவி அவங்க அம்மா வந்து ரொம்ப நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிட்டு பாத்து எப்படி இருக்குன்னு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. பன்னீர் கிரேவி செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சிவப்பேரம் நிகழ்ச்சியில சிறிய இடைவேளை. சிறு இடைவேளைக்கு பிறகு சுவை பயண நிகழ்ச்சி தொடர்கிறது. இடைவேளைக்கு முன்னாடி நம்ம ஸ்டஃப் சப்பாத்தி பார்த்தோம், அடுத்து இப்போ பன்னீர் கிரேவி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? முதல்ல பன்னீர் கியூப்ஸில் கட் பண்ண பன்னீர், வெங்காயம், அதாவது மசிச்ச வெங்காயம், நல்லா கிரைண்ட் பண்ண வெங்காயம், கிரைண்ட் பண்ண தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா தூள், பச்சை மிளகா, உப்பு, மஞ்சத்தூள். இது வந்து சிக்கன் மசாலா, அது எங்கே வேணாலும் கிடைக்கும். சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூனு, தேவையான ஆயில் இருக்கு. இப்போ நம்ம தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு, செய்முறைக்கு போயிடலாமா? இப்போ இந்த பன்னீர் கிரேவி அப்படின்றதும் வந்து குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடித்தமான ஒன்று தான். ஆமாம், கட்டாயமாக பன்னீர்ன்றது எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்காது. அதில் இப்போ நான் கொஞ்சம் எண்ணெய் ஆட் மத்தவங்களுடைய கல்ச்சர் என்னன்றது கொஞ்சம் தெரிய வந்தது. சும்மா வீட்டுல இருந்தா இதெல்லாம் பழக்கம் வராது இல்லைங்களா? வெங்காயம் வதங்கிருச்சு, இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த இஞ்சி பூண்டு நம்ம வதக்கிடலாம். இப்போ பயணம் போது முன்னாடி நம்ம செய்து கொள்ள வேண்டிய தற்காப்பு நடவடிக்கைகள் எப்படி வந்து நம்மளை தயார்படுத்திக்கணும் பயணத்துக்கு முன்னாடி? அதுக்கு நம்ம தக்காளி போட்டுடலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பயணத்தின் போது நம்ம என்ன மாதிரி இடம் சூஸ் பண்ணுறோன்றது முக்கியம். இது அரைச்ச தக்காளி நம்ம ஆட் பண்ணுறோம். அதில் என்ன மாதிரி இடம் சூஸ் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், கோல்ட் சீசனாக இருந்தால் நம்ம குழந்தைங்களை கூப்பிட்டு போகும்போது கட்டாயம் அதில் ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடியாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பேக் மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சின்ன ஒரு க்ரோசினோ, ஒரு ஏதோ ஒரு சளிக்காக மருந்து, இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் இருக்கிறது நல்லது. அண்ட் ஆல்சோ அப்பார்ட் ஃப்ரம் தட், நம்ம போகிற இடம் முன்னாடியே நம்ம புக் பண்ணுற, அந்த காட்டேஜாக இருந்தாலும் சரி, அந்த பஸ் பயணமாக இருந்தாலும் சரி, முன்கூட்டியே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது, அதனை பற்றி தெரிஞ்சுக்கிறது பெட்டர். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, இப்போ நம்ம அந்த மசாலா தூள்லாம் ஆட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை நான் சொன்னேன் இல்லையா, அந்த சிக்கன் மசாலான்றது நம்ம எங்கே வேணுனாலும் கிடைக்கும்னு சொன்னேன். அந்த சிக்கன் மசாலா ஒரு இதுதான் அதனுடைய ஃப்ளேவர் ஆட் பண்ணுறது. ஸோ இது ஒரு 2 ஸ்பூன் நம்ம போட்டுக்கிறோம். இதோடு கூட இது நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிச்சு அந்த வாசனை போகிற வரைக்கும் இதை கொஞ்சம் நம்ம சாட்டை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா பயணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத அனுபவங்களும் இருக்கும், அதே சமயத்தில் வந்து நமக்கு பாடம் சொல்லக்கூடிய ஒரு அனுபவமும் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு பயணத்தில் வந்து அந்த மாதிரி என்ன மாதிரியான அனுபவங்கள் ஏற்பட்டது, நல்ல அனுபவங்களாகட்டும் கெட்ட அனுபவங்களாகட்டும் உங்களுக்கு என்ன ஏற்பட்டது? ஏன்னா இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு பயணம் பண்ணும்போது அதெல்லாம் அவங்க தவிர்ப்பாங்க, அதே சமயத்தில் அவங்களுக்கு அது ஒரு பயனுள்ளதாகவும் இருக்கும். கெட்ட அனுபவங்கள்னு ஒன்றும் எதுவும் அவ்வளோவா இல்லை, பட் நல்ல அனுபவங்கள் தான் அதிகமாக இருந்தது. அப்போ அந்த அனுபவங்கள் பற்றி எங்களோட பகிர்ந்து. நல்ல அனுபவங்கள்னும் பொழுது சொன்னேன் இல்லையா, பாண்டிச்சேரியெல்லாம் போவோம்னு சொன்னேன் இல்லையா, அங்கெல்லாம் பார்த்தா டியூரிங் த ஃபெஸ்டிவல் டைம் நாங்கள் போகும்பொழுது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கிறிஸ்மஸ் தாத்தா அவங்க சுற்றி வரது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்ரா சிட்டியில் அவ்வளோ இருக்காது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெருவுக்கு தெருவு யூ கேன் சி ஆல் த கிறிஸ்மஸ் அந்த தாத்தா போகிறதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே, வேறு என்ன, அவங்க சந்தோஷமாக இருந்தால் நம்மளும் சந்தோஷமாக இருக்க போகிறோம் கட்டாயமாக. ஆமாம், கண்டிப்பாக. ஃபெஸ்டிவல்னும் பொழுது இட் இஸ் அன் அக்கேஷன். இதெல்லாம் தான் நல்ல அனுபவங்கள், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம். முக்கியமானது பன்னீர், இது எப்போ நம்ம சேர்க்க போறோம்? இப்போ கடைசியாக கொஞ்சம் கொதிக்க விடலாம்.
ஏன்னா நிறைய பிள்ளைகள் வந்து இப்போ சமையல் நிகழ்ச்சியும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சமையல் நிகழ்ச்சியை பார்க்கும்போது அவங்களுக்கு பிடித்தமான ஒரு சமையல் வருது அப்படின்னும் போது ரொம்ப கவனமாக பார்ப்பாங்க. தாய் அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க, அம்மா நீ இது கவனமாக பார்த்துக்கோ எனக்கு இந்த மாதிரி செய்துதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி இந்த பன்னீர் கிரேவி அப்படின்றது வந்து குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடித்தமான ஒன்று. இப்போ தாய்மார்கள் வந்து குறிப்பெடுத்து வச்சுக்கிறதுக்கு இது எப்படி நம்ம செய்துட்டு இருக்கோம் அப்படிங்கறது சுருக்கமாக ஒரு தடவை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. முதல்ல வந்து பாத்திரத்தில் என்ன நல்லா போட்டுட்டு அதில் நல்ல அரைச்ச வெங்காயத்தை போட்டு வதக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம பன்னீர் ஆட் பண்ணிடுறேன். அந்த வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுது அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கணும். அண்ட் அது முடிச்சதுக்கப்புறமா தக்காளி, அதுவும் அரைச்சி வச்ச தக்காளி தான் நம்ம போடுறோம். அதை முதல்ல அதையும் ஆட் பண்ணிடுறோம். அதை ஆட் பண்ணிவிட்டு கரம் மசாலா தூள் சொன்னேன் இல்லையா, ஐ மீன் இது சிக்கன் மசாலா தூள் எங்கே வேணால் கிடைக்கும்னு சொன்னேன் இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு அதையும் வதக்கிக்கிட்டே இருக்கும். எண்ணெயில தான் எல்லாமே வதக்குறோம். இந்த தக்காளி வெங்காயம் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரானது போதுமானது. ஸோ இதை வதக்கிக்கிட்டே இருக்கும்பொழுது மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பன்னீரை போட்டு நீங்கள் இந்த பன்னீர் வந்து தனியாக ஃப்ரை பண்ணலாம், அதுக்கப்புறம் போடும்போது கொஞ்சம் நல்லா இருக்காது. அதுக்கு பதில் இதிலே நீங்கள் போடும்பொழுது ரோவாக அப்படியே போடும்பொழுது அதுவே அந்த ஹீட்லேயே அதுவே வதங்க ஓரளவுக்கு வெந்துடும், வெந்துடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ கடைசியாக இறக்கும் பொழுது கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை தூள். தயாராகிடுச்சு பன்னீர் கிரேவி, தயாராகிடுச்சு. அதை எப்படி செய்யறது அப்படின்றதும் சுருக்கமாக ஒரு தடவை சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எல்லாரும் குறிப்பெடுத்து வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்னோட வேலை ஆரம்பம், சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ஆனால் நான் சாப்பிட்டு பார்க்க போகிறது கிடையாது. ஒருத்தர் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டே இருக்காரு சாப்பிட்றதுக்காக, அவர் கூப்பிட்டுருலாமா? அதுக்கு முன்னாடி இதை எடுத்துடுங்க. அப்படியே நம்ம நேயர்களுக்கு வந்து சொல்லுங்கள், இப்போ நம்ம நிகழ்ச்சி மூலமாக நம்ம நேயர்களுக்கு பயணம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி பயணம் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு தாயாகவும் ஒரு ஆசிரியராகவும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பயணம் எந்த அளவுக்கு தேவையானது, உபயோகரமானது, எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்? ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்ம வந்து சேஃபாக இருக்கணுமான்னு பார்த்துக்கணும். அவ்வளோதான், பிளான் பண்ணி நம்ம செய்யல எந்த ப்ராப்ளமும் வராது கட்டாயமாக. அது டிக்கெட்ஸாக இருந்தாலும் சரி, அங்கே என்ன மாதிரி நிலைமை இருக்குது அதை பார்த்து நம்ம செய்கிறது நல்லது. அஸ் அ மதர் சேஃபாக இருக்கணும்னு நினைப்பேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ஆசிரியராக என்ன சொல்ல விரும்புவீங்க பயணம் பற்றி? இதுவா இருக்கணும், டிசிப்ளினா இருந்தா பெட்டர் இல்லையா? போற இடத்துல டிசிப்ளினா இருந்தா பெட்டர். எல்லாருக்குமே ரொம்ப நல்லது அது. போற இடத்துல இருக்கிறவங்களுக்கு சரி, நமக்கு நல்லது. ஸ்டஃப் சப்பாத்தி பன்னீர் கிரேவி தயாராயிடுச்சு. இது சாப்பிடுறதுக்காக ரொம்ப நேரமா தம்பி மோகன் காத்துக்கிட்டே இருக்காரு. அவர்கிட்ட சாப்பிட சொல்லிட்டு எப்படி இருக்குன்னு கேட்டுடலாமா? சாப்பாடு ரொம்ப பிடிக்குமா? நிறைய சாப்பிடுவீங்களா? சொல்லுங்க. இப்போ எல்லாரும் உங்களுடைய வார்த்தைக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. அம்மா செய்த இந்த ஸ்டஃப்டு சப்பாத்தி பன்னீர் கிரேவி எப்படி இருந்தது? உண்மையே நல்லா இருந்தது. அப்படின்னா நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லுவேன். நான் சாப்பிட்டு தெரிஞ்சிடும் நீ சொல்றது உண்மையே பொய்யான்னு. சாப்பிட்டுமா? ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. நான் சாப்பிட்டு பார்க்கும்போது ஒரு உண்மை வந்து தெரியுது, உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக வந்து இதெல்லாம் எப்படி செய்யுது அப்படின்றத அவங்க சுருக்கமாக சொல்லியிருந்திருப்பாங்க, குறிப்பெடுத்து வச்சுருப்பீங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. இன்றைக்கி நம்ம சுவை பயணம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இரண்டு சுவையான உணவுகள் செய்து தந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் பயணம் பற்றி நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துட்டீங்க, அதுக்கு வந்து மிக்க நன்றி. நன்றி. இன்றைக்கி சுவை பயணம் நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்கள் எல்லாருமே பிடிச்சிருக்கோம். ஒரு புது அனுபவம் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க, நிறைய விஷயங்கள் பயணம் பற்றி தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. மீண்டும் உங்கள் எல்லாரும் இன்னொரு அழகான பயணத்தை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.